சகோதரி சுசிலா இப்போது இல்லை, இங்கு இல்லை என்று நான் நினைக்கவில்லை. சாய்ந்த கழுத்தோடு யாராவது இந்த அரங்கத்தில் சிறு புன்னகை செய்வீர்கள் என்றால் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் சுசிலாமூர்த்தியாக பார்க்கிறேன். சகோதரி சுசிலாமூர்த்தி என் உலகத்தில் பிறந்தது ஏப்ரல் 6 தேதி 2022 வருடம், மறைந்தது அக்டோபர் 24 2022. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள். ஒரு நாள் தம்பி அமிர்தம் சூர்யா அவர்கள் என்னை தொலைபேசியில் அழைத்து, சுசிலாமூர்த்தி அவர்கள் அவரோடது கவிதை தொகுப்பு உன்னுடைய அணிந்துரை கேட்கிறார்கள் என்று அழைத்தார். எங்கிட்ட எதுக்கு அப்படின்னா, அதை நீ அவங்ககிட்டே கேட்டுக்கோ அப்படின்னாங்க. அந்த அவர்கள் பிறந்த தேதியான ஏப்ரல் 6 2022 அன்று என்னை அழைத்தார்கள். அழைத்த தேதி அவர்கள் பிறந்த தேதி. ஒரு சிறு உரையாடல் முடிந்தவுடன் உங்கள் அணிந்துரை வேண்டும் என்றார்கள். எங்கிட்டே எதுக்கு அப்படின்னா அதே கேள்வியே. அப்பா சொன்னாங்க, உங்களை எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. நல்ல வேளை உங்களுக்கு இலக்கியம் தெரியும், உங்களுக்கு கவிதை தெரியும், நீங்கள் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலை, உங்களை எனக்கு தெரியும் அதனால் உங்களை கேட்குறேன்னாங்க. ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. நல்ல வேளை ஏதோ ஒரு சூழலில் வந்து சகோதரி அமுதா மாதிரி எழுத முடியாத ஒரு சூழல் வராமல் நல்ல வேளை உடனே எழுதி கொடுத்துட்டேன் இந்த தொகுப்புக்கு. அப்போ இந்த தொகுப்புக்கு அவங்க பேர் வைக்கலை, ஏன்னா அப்போ தானே பிறந்திருந்தாங்க, பேர் வைக்கலை. அவங்களும் அக்டோபர் 24 வந்து இறந்துட்டாங்க. திடீர்னு வாசகசாலையோட பதிவில் வந்து அவங்க 2வது தொகுப்பு புத்தகம் வெளியிடுறாங்கன்னு ஒரு அறிவிப்பு வந்துச்சு. எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, ஆக நம்ம ஒரு அணிந்துரை எழுதி கொடுத்துருந்தோமே அப்படின்ட்டு சகோதரர் அருணனை ஃபோன் பண்ணி, என்னோடய அணிந்துரை அதில் இருக்குதா அப்படின்னேன். இல்லையே சார் அப்படின்னாரு. என்னோடய அணிந்துரையை அனுப்புனேன். அவரும் சகோதரி ஆர்த்தியும் படித்து பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த அணிந்துரை வந்து இந்த புத்தகத்தில் இருக்கணும், பிரிண்டிங்கை ஸ்டாப் பண்ணுங்கன்னாங்க. இல்லை வேண்டாம், ஏதோ காரணத்தினால் வந்து அவங்க போகும்போதே என்னோடய அணிந்துரையும் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க, அது அவங்ககிட்டே இருக்கட்டும், தயவுசெய்து அந்த அணிந்துரை வந்து இந்த புத்தகத்தில் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அதை நிறுத்த சொல்லிட்டேன். எனக்கு ஒவ்வொரு அவங்க இவ்வளவு சீக்கிரமாக ஒரு மரணத்தோட இவ்வளவு ஒரு பெரிய உரையாடலை வந்து நிகழ்த்ததுக்கு எதுக்காக போனாங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னும் அவங்களுடைய ஆச்சரியமாகவே இருக்குது. 50 வயது கடந்த ஒரு சூழலில் நடுராத்திரியில் உறக்கம் விழிப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும் பொழுதெல்லாம் மரணத்தோடு சிறு உரையாடல் நடத்தும் ஒவ்வொருவருக்கும் எத்தனை கொடூரமானதாக இருக்கிறது இந்த மரணம். எப்படி அவங்களால வந்து எவ்வளவு தைரியம் இருந்தால் இவ்வளவு ஒரு மிகப்பெரிய உரையாடலை அவங்களால் நிகழ்த்துறதுக்கு செல்ல முடியும் அப்படின்னு நினைக்கும்போது ஒவ்வொரு முறையும் வந்து அது மிகுந்த வேதனையை தருகிற ஒரு விஷயமாகவே இருக்குது. அவங்களுடைய கவிதைக்கான ஒவ்வொரு கவிதைகளையும், இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கவிதைகளையும் நான் படிக்கும்போதெல்லாம் அவங்கள்ட்ட இருந்த அந்த அன்பு பாசம், அவங்களே அவங்களுடைய முதல் தொகுப்பில் சொன்ன மாதிரி பெருங்காட்டும் நேசம், ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது எப்படி வந்து இவங்களால் வந்து இவ்வளவு ஒரு அன்புலையும் ஒரு நேசத்துலேயும் கரைந்து 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 தன்னையே உருக்கி வந்து எப்படி ஒரு கவிதைகளை வந்து எழுத முடியுது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமாகவே இருந்துச்சு. எல்லாருக்கும் கவிதை வரும், கவிதைங்கிறது வந்து வரும், ஆனால் அதை வந்து சரியான ஒரு உணர்வுகளை பிரதிபலிக்கிற ஒரு விஷயமாக பதிவு செய்கிறது வந்து வெகு சிறரால் முடியும். அந்த வெகு சிறரில் அவங்களும் ஒருத்தரும். இன்னும் சொல்லப்போனால் இந்த இலக்கியம் தொடர்பான என்னுடைய பார்வையை மாற்றினதே வந்து அவங்க தான் சொல்லுவாங்க. அந்த அணிந்துரை கேட்டப்போ கூட அவங்ககிட்ட பேசினப்போ சொன்னாங்க, ஏன் என்ன தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையில் வந்து இந்த அணிந்துரையை கேட்குறீங்க அப்படின்னப்போ வந்து எதுக்கு சார் யார்கிட்டயோ போய் கேட்கலாம், தெரிஞ்சவங்ககிட்ட கேட்போடணும். அப்போ தான் எனக்கு இலக்கியத்தினுடைய என்னுடைய பார்வையும் மறைஞ்சது. அது வரைக்கும் ரூமி அப்படின்னு அந்த கண்ணுக்கு தெரியாத பார்த்திராத ஆளுங்களோட புத்தகத்தை வந்து லயிச்சு உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்த அந்த எண்ணத்தை வந்து மாற்றி அந்த அவங்களுடைய அந்த உரையாடலுக்கு பிறகு நான் எழுதுனது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச, என்னோடய பழகின, நான் தோளில் கை போட்டு தெரிஞ்ச, க
கண்ணுக்கு முன்னாடி இருந்த நண்பர்களோட புத்தகங்களை மட்டும்தான் படித்து அதுக்கப்புறம் வந்து முகநூலில் வந்து என்னுடைய அனுபவ உரைகளை வந்து பதிவு செஞ்சேன். அதோடு நிறுத்திக்கிட்டேன். இனிமேல் ரூமி எழுதக்கூடாது, பாப்புலர் நெருடம் எழுதக்கூடாது, நம்ம சமகாலத்தில் இருந்து நம்ம பார்த்தா கூட அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க யாரை பற்றிய கவிதைகளையும் புத்தகங்களையும் படிச்சுட்டு முகநூலில் வந்து பிரமிச்செல்லாம் எழுதக்கூடாது. நம்ம சகோதரன் நண்பன் துரைநந்தமாரோட மாவை எழுதினாலும் சரி, நம்ம தம்பி வீரசோழனோட பேச்சியம்மாளுடைய இந்த மாதிரி வந்து நம்ம சககால மனிதர்கள் நம்மளுடைய தோளில் போட்டுக்கிறவங்கள வந்து ஆராதிச்சு நீங்கள் கொண்டாடுங்க போதும், அவங்கள மற்றவங்கள கொண்டாடுறதுக்கு ஆள் இருக்காங்கங்கிறத வந்து அறிவுக்கு சிற்றறிவுக்கு உணர்த்தியது வந்து அவங்க தான். அந்த பாதை தான் இப்போ வரைக்கும் அது தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு வந்து தான் நேசித்த இலக்கியத்தையும் தன்னோடு பயணப்பட்ட மனிதர்களையும் ஒரு நல்ல வழியில் ஒரு அழைத்து போன அவங்க வந்து எங்கேயும் போயிடல, நம்மளோட தான் இருக்கிறாங்க, நம்ம ஒவ்வொருத்தரோடையும் இருக்கிறாங்க, இருப்பாங்க. காலத்தின் அருமை கருதி அவங்களுடைய நினைவுகளுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.